ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் மீண்டும் பேசுபொருளாயிருக்கார். அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் வளர்மதி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை சுமோட்டோ மீண்டும் எடுத்து விசாரணை பண்ணிட்டுருக்காரு. முக்கியமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ரஜினிகாந்த் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையை இவரும் பயன்படுத்தியிருக்காரு. சாதாரணமான நேர்மை கொண்ட நீதிபதியாக எனக்கப்படுகிறார். நம்பிக்கை உழைக்கீற்றாக அவர் இருக்கிறார். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாக கீழமை நீதிமன்றங்களில் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது கேலிக்கூத்தின் உச்சம். 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அந்த கவர்மெண்ட்டுக்கு போனவுடனே இன்னொரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், முன்னால் ஆண்ட 5 வருஷம் ஆண்ட மந்திரிங்க மேலே ஒரு 10 மந்திரிங்க மேலே கேஸு போடுவான். அந்த கேஸ் அப்படியே அந்த 5 வருஷம் நீடிக்கும். அடுத்த வருஷம் முதல் 5 வருஷம் இருந்தால் வருவான், அவன் என்ன பண்ணுவான், யார் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோ 3 மந்திரி 4 மந்திரின்னா அதை அப்படியே ட்ரையலில் போட்டு விசாரணை நடத்தி விடுதலை வாங்குறது கிடையாது. விசாரணைக்கு முன்னாலே டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் இருக்கும், அதில் விடுதலை வாங்கிடுறது. இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. அவங்க கவர்மெண்ட் இருந்ததுன்னா, திமுக கவர்மெண்ட் இருந்ததுன்னா அண்ணா திமுக வந்தோன்னா திமுக மந்திரி மேலே கேசப்பட வேண்டியது. 5 வருஷம் 10 வருஷம் ஓடும். மறுபடியும் எப்போ திமுக கவர்மெண்ட் வருதோ, வழக்கு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒன்று டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஆவாங்க, இல்லைனா வந்து விடுதலை ஆகிடுவாங்க. இத்தனைக்கும் அந்த வழக்குகளில் வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் இவங்களோட டிஸ்சார்ஜ் பெட்டிஷனெலாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கவலையே படாமல் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ண 4 வருஷம் பொறுத்து மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்த சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் அல்லது சில மாதங்களில் விடுதலை ஆவாங்க. இது வந்து திமுக பண்ணுறது. இதையே அதிமுக பண்ணும். அதிமுக 5 வருஷம் இருக்கும், திமுக ஆட்சிக்கு வரும், திமுகக்காரன் அவங்க மேலே திமுக கவர்மெண்ட் அவங்க மேலே கேஸ் போடும். மறுபடியும் அதிமுக எப்போ வருதோ, 5 வருஷம் பொறுத்தோ 10 வருஷம் பொறுத்தோ, இதே பாணியில் ஒரு 4 மந்திரி மேலே கேஸ் போட்டாங்கன்னா அதில் குறைஞ்சது 2 மந்திரி ஆகுது. இதே மாதிரி ஒன்று டிஸ்சார்ஜ் ஆவாங்க, இல்லைனா வந்து விடுதலை. இதுதான் வந்து பொன்முடி விஷயத்தில் விடுதலை. சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக எச்சரித்து சீக்கிரம் ட்ரையலில் முடிக்கணும்னு சொல்லுது. 1996-2001 பொன்முடி மந்திரியாக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா 2004 ஜெயலலிதா போட்ட கேஸு, 2001-2 போட்ட கேஸ் வந்து 2004 அவர் விடுதலை ஆகிறாரு, டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு விழுப்புரம் கோர்ட்டில், ஹைகோர்ட்லையும் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. ஆனால் 2007 அதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டை ரிவர்ஸ் பண்ணி அனுப்புது, ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும். இங்கே வராரு. இப்போ 15 வருஷம் பொறுத்து உச்சநீதிமன்றம் சீக்கிரம் முடிக்கும்னு சொன்னதை பற்றி கவலையே படாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக முடிக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு 4 விடுமுறை நாட்களில் வழக்கை விசாரிக்கணும்னு நீதிபதி கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நிர்வாக ரீதியாக உயர்நீதிமன்றம் அதுக்கு அனுமதி மறுத்து கேஸ் அங்கேருந்து அப்படியே அலேக்கா தூக்கி வேலூருக்கு போடுது. போட்ட 4 நாளில் விடுதலை. அங்கேயாவது ட்ரையல் நடந்தது, பொன்முடி கேஸ்லேயாவது ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டார் அவர். தங்கம் தென்னரசும் கேகேஎஸ்எஸ்ஆரும் அட்டுழியத்தின் உச்சம். குறிப்பாக தங்கம் தென்னரசு கேஸில் அந்த கேஸ் வந்து 2012 போடுறாங்க, 13 வந்து அந்த வழக்கை விசாரித்த ஐவோ வந்து அதில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, கேஸை நடத்தி தான் தீரணும், இவர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஏற்றக்கூடாதுன்றாரு. 2014 இன்னொரு ஐவோ வராரு, அவரும் இந்த விசாரணையை அவர் விடுவிக்கக்கூடாது, கேஸை நடத்தணுன்றாரு. 2014 5 வருஷம் ஜவ்வா இழுக்குது. இதுக்கு நடுப்பு 2016 வந்து அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடும்போது அந்த கேஸை இழுத்து இழுத்து எலெக்ஷனுக்கு பின்னால் கொண்டு வராங்க. கவர்மெண்ட் மாறிடணும், மாறலை, மறுபடியும் கேஸ் இழுக்குது. 2019 வந்து ஒரே வருஷத்தில் 5 மாதத்தில் 17 வயதான் தங்கம் தென்னரசு. இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, 15 வயதான் ஜெயலலிதா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இவங்க குற்றம் சுமத்தினார்களோ, வாய்தாராணி வாய்தாராணி வாய்தாராணின்னு, அதே தான் இங்கே நடந்தது. 12 வயதால் இவர் தான் காரணம், யார் குற்றம் சாட்டப்பட்டவர் வாய்தா கேட்டார், 5 தடவை நீதிமன்றமே ஒத்தி வச்சு. இதில் வந்து டிவிஎஸ்சி அப்பையும் உடந்த இவங்களுக்கு, இதுதான் வெக்கக்கேடானது. எடப்பாடி பீரியட்லேயே டிவிஎஸ்சி தங்கம் தென்னரசு உடந்தையாக இருந்திருக்கு. அதனால தான் 5 மாதத்தில் 17 வயதான். 2021 கவர்மெண்ட் வந்தோம்னா அப்படியே மாறுதுங்க. எந்த ஐஓ 2014 இவர் மீதான வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, இவரை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு விடுவிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, அதே ஐஓ நான் இப்போ மேல் விசாரணை பண்ணணும்னு எனக்கு அனுமதி வேணுன்றார், பண்ணுன்றார் நீதிபதி. சில மாதங்கள் பொறுத்து அங்கே தாக்கல் பண்ணுற அறிக்கையில் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் எந்த ஆதாரமும் இல்லை, அவரை விடுவிச்சிடலான்றார். இதாங்க கேஸ். இதே தான் வந்து ஐ பெரியசாமிக்கு நடக்குது, இதே தான் வளர்மதிக்கு நடக்குது. வளர்மதிக்கு திமுக பேரில் அதிமுக மந்திரி வளர்மதி 2006-2011 கேஸ் போடுறாங்க, 2010 சார்ஜ் ஷீட் போடுறாங்க, 2011 ஆட்சி மாற்றம், 2013 கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததா குற்றச்சாட்டு, வருமானத்துக்கு அதிகமாக. அவர், அவருடைய கணவர், அவருடைய 2 மகன்கள், 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இதே மாதிரி ஐஓ வந்து இல்லை, அந்த வழக்கில் நாங்கள் தீர விசாரிச்சிட்டோம்,
எந்த தவறும் இல்லை அவங்க மேலே விடுவிச்சலாம். விடுவிக்கிறான், நல்லா கவனிங்க. பொன்முடி கேஸ்லேயாவது ஒரு ஒரு லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கே ஓரளவாவது நியாயம் இருந்தது. குறைஞ்சபட்ச நியாயம் என்னென்னா, அவர் ப்ராசஸ் உள்ளே போயிட்டார், வழக்கு விசாரணை நடந்து விசாரணையை ஃபேஸ் பண்ணி விடுதலையானார். ஆனால் இவங்க தங்கந்தன் அரசு, வளர்மதி, ஐ பெரியசாமிலாம் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, எதிர்கட்சி வந்து அவர் ஸ்டாண்டு, இப்படியே பல வருடங்கள் இழுத்து கடைசியில் இவங்க கவர்மெண்ட் எப்போ வருதோ அப்போ நல்லா கவனிங்க, வழக்கு விசாரணை முடிஞ்சு ட்ரையல் முடிஞ்சு தீர்ப்பு இல்லை, ட்ரையலுக்கு முந்தின அந்த ஸ்டேஜில் டிஸ்சார்ஜ். இதைத்தான் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் தான் தமிழ்நாட்டின் கீழமை நீதிமன்றங்களை காப்பாற்ற வேண்டும், இல்லை த காட் அலோன் சேவ் லோயர் ஜுடிஷரி இன் தமிழ்நாடு, கீழமை நீதிமன்றங்களை தமிழ்நாட்டில் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். லிட்டிகேஷன் ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்றார், ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கோர்ட்டில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐ பெரியசாமி, வளர்மதி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்திய நீதி இந்த நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் கையில் எடுத்திருக்கிறார். வழக்கமாக மற்ற துறைகளில் ஊழல் புழுத்து நெளிவதை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நீதிமன்றங்களோ நீதித்துறை, இந்த விஷயத்தில் நீதித்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊழலை நீதிபதி ஒருவரே வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது எ ஜட்ஜ் ஹிம்செல்ஃப் ஹஸ் பிகம் அ விசில் ப்ளோயர், எஸ்பெஷலி இஸ் வென் இஸ் எக்ஸ்போசிங் த ரொட்டன்னஸ் செட் இன் வித்தின் தி ஜுடிஷியரி. நீதித்துறைக்குள் இருக்கக்கூடிய ஊழல்களை வெளி உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிபதியாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நிர்வாகத்துறையில், அரசியலில், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை நீதிமன்றம் வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டும், பறைசாற்றும். ஆனால் இந்த முறை ஒரு நீதிபதியே நீதித்துறைக்குள் இருக்கக்கூடிய ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நாம் வந்து அவரை பற்றி சொல்லும்போது ஜட்ஜ் ஹிம்செல்ஃப் ஹஸ் பிகம் அ விசில் ப்ளோவர் என்று சொல்லிக்கிறோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நாளைக்கு பின்னாட்கள் அவருக்கு ஒரு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தோணியிருக்கும் இல்லையா? சத்தியத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் எது குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட நீதிபதிகளை பாதுகாப்பது இந்த சமூகத்தின் பொறுப்பு. அவருக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் வந்தால் அது அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அது இந்திய நீதித்துறைக்கும் சமூகத்துக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். அதாவது நீங்கள் கேட்பது நல்ல கேள்வி, அப்படிலாம் எதனால் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்திய நீதித்துறைக்கு இழுக்கு, இந்திய நீதித்துறையின் மீதான தாக்குதல், தனிநபர் மீதான தாக்குதல் இல்லை. அந்த நஷ்டம் என்பது அவருக்கு அல்ல, சமூகத்திற்கும் இந்திய நீதித்துறைக்கும். சாமானிய மனிதனின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்திய நீதித்துறையில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதில் ஒரு நீதிபதி, ஒரு ஜீவன், ஒரு மனிதர், அவரும் நம்மை போல் ரத்தமும் சதையும் உள்ள மனிதர் தான், அவர் இந்த அவலங்களை வெளி உலகிற்கு காட்டுகிறார் என்றால் இதற்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகள் என்னவென்பதை குறித்த புரிதல் இல்லாமல் அவர் காட்ட மாட்டார். நிச்சயமாக அந்த புரிதல் அவருக்கு இருந்திருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டால் அந்த விளைவுகள் அவருக்கு அல்ல, அந்த விளைவுகள் இந்திய நீதித்துறைக்கு. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரிடம் ஒரு முறை, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தமிழ்நாட்டில், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ஆகவே உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் ஒரு கைத்துப்பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அதற்கான சட்ட நடைமுறைகளை செய்து கொடுத்து விடுகிறோம் என்று காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் அவரிடம் சொன்னார். அவருடைய நெருங்கிய நண்பர், அந்த எழுத்தாளரின் நெருங்கிய நண்பர் சொன்னார், அந்த உயர்ந்த வெளிநாட்டு துப்பாக்கியை உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு. அதுக்கு சிரித்து கொண்டே அந்த எழுத்தாளர் சொன்னார், சீசர் சொல்லுவான், ஜூலியஸ் சீசர், சீசர் சொல்லுவான், ஆபத்துக்களுக்கு தெரியும் சீசர் எவ்வளவு ஆபத்தானவன் என்றான். அப்போ அந்த காவல் அதிகாரி சொன்னாராம், அந்த சீசர் தான் பல பேருடைய வாளுக்கு இரையானான் அப்படின்னு. அதுக்கு அந்த எழுத்தாளர் சொன்னாராம், சீசருக்கு என்ன நஷ்டம், அதனால் சீசருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நமக்கு ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றாக இருக்கிறார்கள். இன்றைக்கி எவ்வளவு தூரம் அவருக்கு துணிச்சல் இருந்ததுன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பார், கண்டினியூஸாக இன்றைக்கி அதை எடுத்துகிட்ருக்கார். இன்றைக்கி முரசொலியில் வந்த ஒரு கட்டுரை வந்து கடுமையாக அவரை விமர்சித்திருக்கிறது, சுமோட்டோ ஜட்ஜுன்னு போட்டு. ஸோ பொலிட்டிக்கலாக அவர் அசால்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியல் ரீதியாக அவர் மீதான தாக்குதலை மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி கையில் எடுத்திருக்கிறது. இது எவ்வளோ அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு, ஹெச்ராஜா மீது நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் இவங்க எப்படி அதை சுருக்குறாங்க, இவங்களுக்கானது இதில் வந்து நான் கேட்குறேன், இன்றைக்கி முரசொலியில் வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரை என்பது அதை நீங்கள் பார்த்தீங்களா? அது வந்து ஊழல் செய்த திமுக மந்திரியை மட்டும் இல்லை, ஊழல் செஞ்ச அண்ணா திமுக மந்திரியும் சேர்த்து காப்பாற்றுது. இதை விட ஒரு அவலம், இதை விட ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் திமுக மந்திரியை ஊழல் உழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட, தண்டிக்கப்பட்ட, அல்லது சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வந்தவர்களை நீங்கள் காப்பாற்றினால் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ணா திமுகவோட முன்னாள் மந்திரியையும் சேர்த்து யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் வர்ணித்தீர்களோ, இதே ஓபிஎஸ் மேலேயும் இதே வளர்மதி மேலேயும் திமுக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறது, ஆளுநரிடம் மகஜர்களை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வந்ததை கண்டுபிடித்த ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து வழக்கை எடுக்கிறார் என்றால், நீங்கள் அதையும் கண்டிக்கிறீர்கள் என்றால்
ஊழல் செய்வதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுகமாக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் தானே எழும். இன்றைக்கு முரசையில் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப, அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப ஒரு அவலமான ஒரு நிகழ்வு அது. ஒரு ஒரு ஜட்ஜு அவர் வந்து எந்த பக்க சார்பும் இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி திமுக அதிமுக பிஜேபியை சொந்த எச் ராஜா எல்லாரு மேலேயும் தான் அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அவரோட மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ன்னு வாங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தோட தாரதமியத்துக்குள்ளே போய் நீங்கள் கருத்து சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் வந்து இது வந்து அவர் சுமோட்டோ ஜட்ஜுன்னு அவர் சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கீழமை நீதிமன்றங்களில் வந்து ஒரு சுய மரியாதையை இழுக்காக பார்க்கிறாருன்னு. ஏன் இது இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியோட சுயமரியாதை இழுக்கல்லவா? அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள். அதாவது யூ சேலஞ்ச் ஹிம் ஆன் மெரிட்ஸ், அவர் சொன்ன விஷயங்களின் அடிப்படையில் நீங்கள் அவரை சேலஞ்சு பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் நியாயவான்கள் என்று ஒப்புக்கொள்ளலாம். மாறாக நீங்கள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுகிறீர்கள். இல்லை, எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது, வியப்பாக இருந்தது, ஒரு விதத்தில் அதிர்ச்சியாக இருந்தது, அருவறுப்பாக இருந்தது, அவலமாக இருந்தது. ஊழல் செய்த அல்லது ஊழல் செய்து சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வந்த திமுக மந்திரிகளை பற்றி முரசொலி கவலைப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதி அரசர் மீது சம்பந்தப்பட்ட நீதிபதி மீது சேற்றை வாரி இறைத்தால் அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஊழலில் புழுத்து நெளிந்தவர்கள் என்று உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கும் சேர்த்து இன்று நீங்கள் வக்காலத்து வாங்குகிறீர்கள் பாருங்கள். ஆஹா, பேரறிஞர் அண்ணா என்று தன்னுடைய சவக்குடியில் புரண்டு படுத்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஐ திங்க் டிஎம்கேஸ் மென்டார் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ணா உட் ஹவ் பின் டேர்னிங் ஆன் இஸ் கிரேவ்ஸ். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ஒரு மிகப்பெரிய அறிஞன் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த விழுமியங்களுக்காக வாழ்ந்தானோ அவையெல்லாம் அவனுடைய அரசியல் வாரிசுகளால் துடைத்தெறியப்படும் பொழுது அவன் எந்த அளவு மனவேதனைக்கு உள்ளாவான் என்பதை அந்த மேதை தன்னுடைய சவக்குழிகளில் புரண்டு படுத்து கொண்டிருப்பான் என்று சொல்வார்கள். அது வந்து ரொம்ப அழகான சொல்லாடம். அதான் அண்ணா உட் ஹவ் பின் டேர்னிங் ஆன் இஸ் கிரேவ்ஸ். இன்றைக்கு முரசொலி கட்டுரையை பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் பட்டது. அதிமுக அமைச்சர்களை ஊழல் வழக்கில் குற்றம் ஊழல் புரிந்தவர்கள், முறைகேடாக சொத்து சேர்த்தவர்கள், அவர்கள் லஞ்ச லாவணியத்தில் புழுத்து நெளிந்தவர்கள் என்று உங்களால் முறையாக கலைஞர் இருந்தபொழுதும் ஸ்டாலின் காலத்திலும் அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஆளுநரிடம் போய் நீங்கள் முறையான மனுக்களை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்கள் நீதித்துறையில் சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வரும்பொழுது அதை இன்று ஒரு நீதிமான் தானாக முன்வந்து வழக்கை எடுக்கிறார் என்றால் உங்கள் வழக்கையும் சேர்த்து எடுக்கிறார் என்ற காரணத்திற்காக நீங்கள் அவர்களையும் சேர்த்து கொண்டு போய் இன்று அந்த நீதிபதியிடம் நீங்கள் வழக்காடுவது என்பதும் அவருக்கு எதிராக எழுதுவதும் என்பதும் ரொம்ப ரொம்ப அவலமானது. அதாவது வந்து ரொம்ப அதாவது வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இந்த செப்டம்பர் 15 வந்துன்னா 74 இயர்ஸ் முடியுது அவங்களுக்கு. அடுத்த வருஷம் வந்து 75வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் 75வது ஆண்டு விழா துவங்கிடும் அவங்களுக்கு வந்து. அவங்க ஒரு வருஷம் முன்னாலே செய்வாங்க. தமிழ்நாட்டை 21 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கட்சி. அவங்களால் நிறையா நன்மைகள் தமிழகத்திற்கு விளைந்திருக்கின்றன, நான் மறுக்கவில்லை. நான் குருட்டுத்தனமாக திமுகவை எதிர்க்கவில்லை, சத்தியமாக எதிர்க்கவில்லை. திமுகவின் மரபார்ந்த எதிரிகளை போன்றவன் அல்ல நான். திமுகவால் தமிழ்நாட்டிற்கு விளைந்த நன்மைகளை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் மட்டுமில்லாமல் எல்லா துறைகளிலுமே மேலெழும்பி வந்ததற்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான இடங்களுக்கு பல துறைகளில் மேலே வந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியும் அதனிடம் அரசியல் அதிகாரமும் இருந்தது, மிக முக்கிய பங்கை ஆற்றி இருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இடஒதுக்கீடு மட்டுமல்லாமல் இடஒதுக்கீடு அமலில் இல்லாத தனியார் துறையிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மேலெழும்பி வந்ததற்கு, ஒரு காலத்தில் ஆதிக்க சாதியினர் பார்ப்பனர்களின் கோட்டையாக இருந்த கல்வித்துறை, நிர்வாகத்துறை, கலைத்துறை இவற்றிலெல்லாம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மேலெழும்பி வந்ததற்கு, திமுக என்ற அந்த கட்சியும் அதனுடைய ஆட்சி அதிகாரமும் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றியிருக்கின்றன என்பதில் எனக்கு எள்ளளவும் எள்முனையளவும் சந்தேகமில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த அவலங்களை, தவறு செய்த மந்திரிகள் சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வந்ததை சுவமோட்டவாக எடுத்து ஒரு நீதிபதி விசாரிக்கிறார் எனும்பொழுது, அவர் அதிமுக அமைச்சர்களையும் உங்களால் குற்றம், மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழல் பெருச்சாளிகள் என்று குற்றம் சாட்டி ஆளுநரிடம் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் புகார் கொடுத்த அந்த இரண்டு அமைச்சர்களை அவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து வெளியில் வந்தார்கள் என்று தக்க ஆதாரங்களுடன் சொல்லி நீதிபதி அவர்கள் மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கும்பொழுது அந்த நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அவலமானது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இதெல்லாம் ஒருபோதும் வரலாறு திமுகவை மன்னிக்காது. இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். மறுபடியும் சொல்கிறேன், திமுக என்கின்ற அந்த மாபெரும் கட்சி இயக்கம் தமிழ் சமூகத்தில், தமிழர்தம் வாழ்வில்
ஏற்படுத்திய பாசிட்டிவான தாக்கங்கள் என்பவை நிரம்ப இருக்கின்றன. அதற்காக அவர்களுக்கு நாம் என்றும் நன்றி செலுத்துவோம். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் இன்றைக்கு ஸ்டாலினும் செய்திருக்கிறார் அவர் பங்குக்கு. ஆகவே இவையெல்லாம் வந்து தமிழ் சமூகம் நன்றியுடன் நினைவு கூறிய வேண்டிய சாதனைகள். ஆனால் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் விஷயத்தில் திமுக செயல்படக்கூடிய முறை, அதிகாரபூர்வமான ஏடான அவருடைய அதிகாரபூர்வ ஏடான முரசொலியில் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள் என்பவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை. மிகப்பெரிய தவறை திமுக செய்கிறது. வரலாறு ஒருபோதும் திமுகவை மன்னிக்காது. பொதுவாகவே ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுறாருன்னா அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை இல்லாமல் பண்ண முடியாது. செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இதுவரைக்கும் பல அமைச்சர்கள் பல முதலமைச்சர்கள் ஊழலுக்காக சிறை சென்றிருக்காங்க. அந்த எண்ணிக்கை ஒப்பிடும்போது அவர்களுடன் பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க வந்து சிறை சென்றார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நினைவு இருக்குது. சி ஜெயலலிதாவோட 90-96 ஆட்சி காலத்துக்கு பிறகு பின்னால் வந்த கலைஞர் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டெல்லாம் போட்டப்போ நாட் ஓன்லி சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ், அதிகாரிகளும் சிறைக்கு போனாங்க. தண்டிக்கப்பட்ட அதிகாரிகளும் உண்டு, சிறைக்கு போன அதிகாரிகளும் உண்டு. ஐஏஎஸ் அதிகாரிகளும் சிறைக்கு போயிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐபிஎஸ் அதிகாரிகளும் சிறைக்கு போயிருக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்து அது குறைவாக போச்சு, அரசியல்வாதிகள் மட்டும் மாற்றுறதுன்றது. சரி, இது வந்து லார்ஜர் டிபேட். ஒரு அதிகாரியோட ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மந்திரி திருட முடியுமான்றது லார்ஜர் டிபேட். ஒரு சாமானியனை நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். சிஸ்டமும் அப்படி தான் சொல்லுது. கண்டிப்பாக அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்குது, ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ஆசீர்வாதம் இல்லாமல் அதிகாரி திருட முடியாது. ஆனால் சில நேரங்களில் அதிகாரியோட எதிர்ப்பை மீறி அமைச்சர் திருட முடியும். நான் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 90-91 ஆட்சி காலம் தமிழ்நாட்டோட இரண்டு ஆட்சி காலம், களப்பிரர்கள் ஆட்சி காலம்னு நீங்களும் நானும் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதனால் அது மாதிரி நவீன தமிழ்நாட்டில், அதாவது சுதந்திரத்துக்கு பிந்திய தமிழ்நாட்டில், இந்த 75-76 ஆண்டு காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி காலம் எதுனா 90-91-96 ஜெயலலிதா ஆட்சி காலம். அதில் வந்து டிஎம் செல்வகணபதினு ஒரு மந்திரி, அந்த மந்திரி வந்து சுடுகாட்டு ஊழல் பண்ணார்னு ஒரு கேஸு அவர் மந்திரியாக இருக்கும்போது ஜெயலலிதா பீரியட் 90-91-96 ஆட்சி காலத்திலே வருது. என்ன விஷயம்னா, அன்றைய மத்திய அரசு தலித் மக்களுடைய சடலங்களை எரியூட்டுவதற்கு பல இடங்களில் வந்து சுடுகாடுகளே இல்லை. அதனால் வந்து தனி சுடுகாடு அவங்களுக்கு போடுறாங்க. அந்த சுடுகாடுகளுக்கு மேலே கூரைகள் இல்லை. அது காற்றுலையும் மழையிலையும் வெயிலையும் வந்து அப்படியே மனித சடலங்கள் இறந்த பிறகும் கண்ணியம் இல்லாமல் இறுதி சடங்குகள் செய்யப்படுகின்றன. அப்போ அதை தடுப்பதற்காக இறந்த பிறகாக அந்த மனிதர்களுக்கு ஒரு தலித் மக்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு இறுதி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக தலித் மக்களின் சுடுகாடுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது. நல்லா கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். செத்த பிறகாது அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமில் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த டிஎம் செல்வகணபதி ஜெயலலிதாவோட 90-91-96 ஆட்சி காலத்தில் கையாடல் செய்தார், ஊழல் பண்ணார்ன்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை திருச்சியை சேர்ந்த ஒரு என்ஜிஓ அவர் வந்து அரசுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாரு. அரசு நடவடிக்கை எடுக்கல, அதனால் அவர் கோர்ட்டுக்கு வர்றார். நான் இந்த கேஸை வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நான் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டராக இருந்தேன் நியூஸ் டுடே மாலேஷோட பத்திரிகைக்கு. அதனால் எனக்கு நேரடி அனுபவம் உண்டு. அப்போ வந்து மதுரை பெஞ்சு கிடையாது, ஒன்லி மெட்ராஸ் பெஞ்சு தான். மெட்ராஸ் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் வருது. ஜஸ்டிஸ் கனகராஜ் ஒரு ஜட்ஜுக்கிட்ட வருது. எதிர்மனுதாரர்களாக மதுரையில் நடக்குது இந்த சம்பவம். அதனால் எதிர்மனுதாரர்களாக மதுரை கலெக்டரு, மதுரை துணை கலெக்டர், இன்னும் ரெண்டு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. வழக்கமாக இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இல்லை இந்த குற்றச்சாட்டில் சொன்னதெல்லாம் வந்து போய் உள்ளவங்கத்துடன் சொல்கிறாரு, அந்த மாதிரி எந்த முறைகேடும் மந்திரி பண்ணலை, எந்த முறைகேடும் நடக்கலை. A1 வந்து செல்வகணபதி, A2 வந்து சம்பத்துன்னு ஒரு கலெக்டர், A3 வந்து உமாசங்கர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெப்டி கலெக்டர், நாலாவது இன்னொருத்தர். எதிர்மனுதாரர்களை டிஎம் செல்வகணபதி, சம்பத்து 1 & 2, அப்புறம் 3, 4 நினைக்கிறேன், அவங்க இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து இதில் ஊழலே நடக்கலை, இது வந்து மனுதாரர் உள்ளவங்கத்துடன் பண்ணுறாரு, இதை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஆனால் சத்தியவான்கள் நீதிமான்கள் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் எல்லா காலங்களிலும் எல்லா துறைகளிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவராக ரெண்டு பேராக கூட இருக்கலாம், ஆனால் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கி எப்படி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார், அந்த மாதிரி அதிகாரிகள் அன்றைக்கி இருந்தவர் உமாசங்கர். நல்லா கவனிங்க, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெப்டி கலெக்டர், நடக்கிறது ஜெயலலிதா கவர்மெண்ட்டு. ஜெயலலிதாவுக்கு எதிராக யாராவது பேசினா ஐஏஎஸ் ஆஃபீஸர் முஞ்சில் ஆசிட் அடித்த காலம், ஜட்ஜு மறுமனை கஞ்சா கேஸில் போட்ட காலம், தனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு வீட்டுக்கு மின்சாரம் தண்ணீர் எல்லாம் கட் பண்ண காலம், அவர் என்ன தாக்கல் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மனுவில் சொல்லியிருப்பது அத்தனையும் உண்மை, மந்திரி டிஎம் செல்வகணபதி முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே ஜட்ஜ் என்ன பண்ணார்னா, அந்த மனுதாரர் வந்து உரிய விசாரணையும் தான் கேட்டார், எந்த ஏஜென்சியுமே கேட்கல. ஜட்ஜு தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார். அச்சா, நல்லா கவனிங்க, அடுத்து வரது தான் முக்கியமானது. திமுக என்ன பண்ணுச்சு, அந்த 96
தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஜெயலலிதாவுக்கு எதிரான பல ஊழல் குற்றச்சாட்டுகள், டான்சி ஊழல், சொத்து குவிப்பு ஊழல், பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் ஊழல், இது எல்லாத்தோடையும் சேர்த்து முக்கியமான ஒரு ஊழல் வந்து சுடுகாட்டு ஊழல். அதாவது ஒரு சுடுகாடை போட்டு அதில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் எலும்பு பிசாசு மாதிரி போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மூட்டையை, ஆளுக்கு ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டிலேருந்து ஓடுறாங்க. பக்கத்தில் செல்வ கணபதி ஓடுவார் குட்டியாக ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு, அந்த மூட்டையில் பணம்னு எழுதியிருக்கோம். சுடுகாட்டிலும் திருடிய இவர்களுக்கா உங்கள் ஓட்டு, சுடுகாட்டிலும் கொள்ளையடித்த இவர்களுக்கா உங்கள் ஓட்டுன்றது திமுகவோட 96 தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா பத்திரிகைகளுக்கும், அப்போ அச்சு ஊடகங்கள் தான், டிவி கிடையாது, ஒன்லி தூர்தர்ஷன் தான், எல்லா அச்சு ஊடகங்களுக்கும், டெய்லி பேப்பர், வீக்லி பேப்பர், எல்லாருக்கும் கொடுத்த விளம்பரம். அதாவது 96 திமுக கேம்பெயினோட, கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, அந்த கேம்பெயினோட முக்கியமான ஒரு அம்சம் வந்து சுடுகாட்டு ஊழல். 96 சிபிஐ கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. 2009 அவர் திமுகலேருந்து சேர்ந்துடுறார். அதுக்கப்புறம் டிஎம் செல்வ கணபதி அச்சா சேர்ந்துடுறாரு, ராஜ்யசபா மெம்பர் ஆகிடுறாரு. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆனால் சிபிஐ கேஸ், 96 போட்ட கேஸில் 2013 17 ஆண்டுகள் பொறுத்து அவர் தண்டிக்கப்பட்டார். அவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் அவருடைய பதவி போச்சு. சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் உடனே பதவி போகிறது என்ற ஷரத்து வந்த பிறகு முதன்முறையாக பதவி இழந்த ராஜ்யசபா எம்பி அவர் தான். இந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது, 10 அது. ஊழல் ஜெயலலிதா பேரில் அதை பெருசுப்படுத்தி ஓட்டை வாங்கி ஜெயித்தது இவங்க திமுக. அப்புறம் அந்த ஊழல் கதாநாயகன் திமுகவுக்கு வராரு. திமுகவில் வந்த பிறகு கேஸ் நடக்குது, வந்த பிறகும் நடக்குது. இவங்க கட்சியிலேயே ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வருது. 10 இன்றைக்கி பதவி இல்லாமல் இருக்கார். அந்த அப்பீலே எடுக்கப்படாமல் இருக்குது ஹைகோர்ட்டில். 10 ஆகுது. அதோடு இன்றைக்கி முரசொலியில் வந்த கட்டுரையை எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கடந்த கால வரலாறை வச்சு பார்த்து, அந்த உமாசங்கர்ன்ற அதிகாரி என்னானார், இந்த ஊழலை வெளியில் கொண்டு வந்த அதிகாரி, 96 கலைஞர் 96 வந்தாங்க, திருவாரூர் கலெக்டராக போடுறாரு, அவர் உச்சி மோந்து கொண்டாடுறாரு. 2001 2006 ஜெயலலிதா அவர் ஓரம் கட்டாங்க கம்ப்ளீட்டாக. ரெண்டு கவர்மெண்ட்லேயும் அதன் பிறகு ஒரு ஓரம் கட்டப்பட்டார். 2006-11 கலைஞர் கவர்மெண்ட், கலைஞர் கவர்மெண்ட்டில் கேபிள் கார்பரேஷன் தலைவராக போடுறாங்க. கலைஞருக்கு நெருக்கமான அந்த தொலைக்காட்சி குடும்பம், கேபிள்லையும் கோல் வச்சுக்கிற குடும்பம், அவங்க வந்து 10 கோடி ரூபாய்க்கு மேலான அந்த கேபிளை வெட்டினாங்க. அது ஆதாரத்தோடு எழுதி அந்த ரெண்டு புனியவான்களையும் குண்டாஸில் போடணும்னு கடைங்களுக்கு கடிதம் எழுதினார். சஸ்பெண்ட் பண்ணாங்க 45 நாள். அதன் பிறகு மறுபடியும் பதவி வந்தார். அதுக்கு பிறகு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவருக்கு போஸ்டிங் இல்லை, அவர் கிறிஸ்துவ பாதிரியாக போயிட்டார். ஸோ ஊழலை இவர்கள் ஒழிப்பதன் லட்சணம் இது தான். இந்த பேக்ரவுண்டில் இந்த முரசொலி இன்றைக்கி வந்த செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் புரியும். ரொம்ப நன்றி சார், ஆகாயம் வாய்ஸ் சேனலுக்காக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்தது. நன்றி.